ஆனகோடம் எப்படி படம் சூப்பராக இருக்கும். பரவாயில்ல, சூப்பராக இருந்துச்சு. நல்லா எப்படி நல்லா செம்ம இதாக இருந்துச்சு. நல்லா பார்க்க வேண்டிய படம் தான், கருத்தான படம். நல்லா மக்கள் எல்லாமே குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம். காமெடி படமா இல்லை? காமெடியும் இருக்குது, கிராமத்து படமும் இருக்குது, சென்டிமெண்ட்டாகவும் இருக்குது, ஒரு கருத்தாகவும் இருக்குது. சார் ஒர்க் அவுட் ஆயிருக்கு என்ன பார்த்தா நூறு பார்க்கலாம், நூற்றுக்கு நூறு பார்க்கலாம். நல்லா ஆக்டிங் எந்த அளவுக்கு இருந்துச்சு? சூப்பராக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்குற படம், குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். நல்லா கிராமத்து கதை. ஹாய், வணக்கம், சொல்லுங்கள். அங்கிள் படம் பார்த்தீங்க, ராவணக்கோட்டம் எப்படி இருக்குது? ராவணக்கோட்டம் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்குது. ஸ்கிரீன் ப்ளே நல்லா பண்ணியிருக்காங்க, மியூசிக்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாம்சன் வந்து தண்ணியில் ஸ்பெஷலாக நடிச்சிருக்காரு, அவர் நல்லா நடிக்க வச்சிருக்காங்க. ஓகே, மதியானை கூட்டம் எடுத்த டேரக்டர் தான் விக்ரம், அவர் விக்ரம் சுகுமார் தான் இந்த படத்தை 7 வருஷத்துக்கு அப்புறம் எடுத்துருக்காரு. நல்லா பண்ணியிருக்காங்க. திட்டப்படி தொழிலதிபர், அதாவது துபாய் தொழிலதிபர் கண்ணன் ரவின்ற இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவரும் எங்கள் ஊருக்காரர் தான் நான் பெருமைப்பட்டுக்கிறேன். நல்லா எடுத்திருக்காங்க படம், நிறையா செலவு பண்ணியிருந்தாலும் நல்லா மக்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. சாதிய பத்திய படம்ன்றதுலாம் பொய்யானவர் இருந்து, சாதிய பத்திய படங்கள் இருக்குது. இது நடந்து முடிந்த கதை அரசியல் கலந்து எடுத்திருக்காங்களா படம்? 1957 நடந்து முடிஞ்ச கதையை சாயலில் எடுத்துக்கிறாங்க. ஆனால் முழுமையான அந்த கதை இல்லை. கருவேல மர காட்டை பற்றி அரசியல் என்ன நடக்குது அதை பற்றின்றது விரிவாக சிந்திச்சிருக்காங்க. நல்லா எனக்கு வந்து நல்ல ஒரு கருத்தான ஒரு கதை படம், ரொம்ப அருமையாக இருக்குங்க. நான் சினிமா படம் பார்த்தே 20 வருஷம் ஆச்சு. இந்த வாட்டி போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அந்த மதையானப்பட்டி டைரக்டரு, மதையான கூட்டம் டைரக்டரு, அது நல்லா இருக்குன்னு எல்லோரும் சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு ஆர்வமாக வந்தேன். வந்தது பார்த்தா ரொம்ப ஈக்குவலாக எல்லாருமே நடிக்கிறாங்க. யாரை ஒன்றா புகழ்ந்து சொல்கிறதுனே தெரியல. ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அண்ட் குட். உள்ளது தானே சொல்கிறாங்க, இன்றைக்கி நடைமுறையில் என்ன இருக்கோ அதுதான் அதில் வருது. இது புதுசாக ஒன்றும் இல்லை. ஆக ஒரு இவ்வளோ நாள் கழிச்சு வந்து ஒரு படம் பார்த்ததுக்கு முழு திருப்தி இருக்குது. கிளாமர் ரோலு அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு குடும்பத்தோட பிள்ளைகளோட வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குதே. சாந்தர் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்கிறாரு, ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. கடைசியில் அவர் உயிரோடு வரார் இல்லையா, அந்த சீன் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ கிராமத்து கதை, கிராமத்து கதையாக இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது, பிடிச்சி போச்சு. இன்னொருக்கா கூட பார்க்கலாம். ஆ, பார்த்தாச்சுமா, நல்லாயிருக்கு படம். அதில் மதின்ற கேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் தான் மேஜர் ரோலு, அவரை வச்சு தான் கதை பாதி கதை போகுது. இரு ரெண்டு பேரும் ஜாதிகளுக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனையை வச்சு இந்த படம் இருக்குது. பார்க்கலாம், நல்லாயிருக்கு. சாந்தன் ஓகே, ஆக்டிங் நல்லாயிருக்கு. அதில் வந்து மதியன் ஒருத்தர் பண்ணியிருக்காருல, அது வந்து அவருக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காரு படம். அதில் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். அதுக்கு ஈக்குவலாக அவரால் கொண்டு வந்திருக்காரு. நல்ல முயற்சி தான், பார்க்கலாம். படம் நல்லாயிருக்கு. அதான் இது சமூகத்துக்கு நடக்கிற பிரச்சனை அதை கொண்டு போயிருக்காங்க. ஓரளவுக்கு புது முயற்சி தான், நல்லாயிருக்கு. ஆ, நல்லாயிருக்கு.